நான் சாட்சி அடையேன். இது ஒரு கட்டளை போல சொல்கிற ஒரு வாக்கியம். ஒருவரை நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கை யார் சொல்கிறார்? ஒரு ராஜா சொல்கிறார், நான் கர்த்தரையே என் மீட்பனாக கொண்டு வாழ்கிறேன், அதனால் இந்த வாழ்க்கையிலே என சாட்சியம் கூறாது என நம்பிக்கையோடு சொல்கிறார். தாவீது அரசன் கிமு 1010 970 BC கிமு இவற்றிலே 40 காலம் இஸ்ரவேல் தேசத்தை அவர் ஆண்டார். இந்த தாவீது ஈசாயின் குமாரன், 8வது பையன், 8வது மகன், கடற்குட்டி, ஆடுகளை மீய்த்து வந்த ஒரு மகன். ஆடுகளை மீய்த்துக் கொண்டு வந்தாலும் ஆடு மீய்க்கின்ற பொழுது காட்டிலே சிங்கங்கள், கரடிகள், ஓராய்கள் இவையெல்லாம் இருந்த காலம் உண்டு. அவற்றையெல்லாம் வென்று கொன்று அவர் ஆடுகளை பாதுகாத்த ஒரு வாலிபன். அவரை குறித்து சொல்கிற பொழுது அவர் சிவந்த மேனியுடையவர், சிவந்த முடியுடையவர் சிறிது கொள்ள சொல்கிறார். இந்த தாவீது அரசன் கர்த்தரின் மீட்பராய் இருக்கிறார். அந்த ராஜா சொல்கிற ஒரு வார்த்தை என்னை வழிநடத்துகிறது யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் விக்டோரிய மகாராணி இடம் ஒரு தடவை ஒருவர் கேட்டாரா, நீங்கள் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளுகிறீர்களே, அதற்கு என்ன வரம் உங்களிடத்திலே இருக்கிறது என்று சொன்னபொழுது அவர் கையிலே இருந்த வேதாகமத்தை காட்டினார்களாம். கையிலே இருந்த வேதாகமம், அப்ரஹாம் லிங்கன், அமெரிக்க ஜனாதிபதி, காலை நேரத்திலே இறைவனோடு பேசி ஜெபித்து இருந்த பொழுது அந்த வாழ்க்கையின் தொடக்க பாகத்தை அவர் கையிலே ஒப்பு கொடுத்து சென்ற பொழுது ஆப்ரஹாம் லிங்கன் பெயரற்ற ஒரு மகனாக, சரித்திரம் போற்றும் ஒரு மகனாக அமெரிக்க தேசத்தை ஆண்டார் அல்லவா? காலை வேளையிலே கர்த்தரை தேடினார். அவர் தன்னை வீழ்த்து வழிநடத்துவதற்கு ஆண்டவரையே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவையே அவர் தெரிந்து கொண்டார். தாவீது அரசன் சொல்கிறார், கர்த்தர் என் மீட்பராய் இருக்கிறார், நான் சாட்சி அடையேன். கர்த்தரை மீட்பராக கொண்டு வழிநடத்தப்படுகிற ஜனங்கள் வெட்கப்படுவது கிடையாது, அதுதான் உண்மை. உலகத்திலே பஞ்சம் வரலாம், உலகத்திலே பேர் அழிவுகள் வரலாம், ஆனால் கர்த்தரை நம்பி வாழ்கிற மக்களுக்கு அழிவில்லை, பஞ்சமில்லை. அவரை எந்த காலத்திலேயும் அவர்களை காத்து